கொடைக்கானல் பாக்கியபுரம் பகுதியைச் சேர்ந்த சகாயம் என்பவரின் மகள் வியானி யுக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு பயின்று வந்தார். போர் சூழலில் ஒரு வார காலம் தவித்த நிலையில் மத்திய அரசின் உதவியால் மீண்டு வந்த மாணவி பெற்றோரை பார்த்ததும் உற்சாகத்துடன் கட்டி தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த இந்துஜா யுக்ரைனின் மேற்கு பகுதியில் சிக்கி இருந்தவர். எந்நேரமும் கேட்கும் குண்டு சப்தங்களுக்கிடையே அச்சத்துடன் இருந்ததாகவும் தங்களை விட கிழக்கு பகுதியில் இருந்தவர்களின் நிலைதான் மோசம் என்றும் கூறினார். முன்னதாக மாணவியை பார்த்ததும் அவரது தாய் தந்தை மற்றும் உறவினர்கள் மகிழ்ச்சி பெருக்கில் கட்டி அணைத்து வரவேற்றனர். யுக்ரைனில் இருந்து போலந்து எல்லை வரை வந்து -2 டிகிரி குளிரில் சிக்கி ஒரு நாள் முழுக்க நின்றிருந்ததாக கூறும் மயிலாடுதுறை மாவட்டம் கோவாஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ஆர்த்திகா வீடு வந்து சேர்ந்ததும் பெரும் ஆறுதல் அளிப்பதாக தெரிவித்தார். இந்தியா வந்து சேரும் வரை மத்திய அரசும் டெல்லி வந்தடைந்ததும் தமிழக அரசும் தங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தனர் என்றும் அவர் கூறினார். மகள் பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தது குறித்து அவரது பெற்றோரும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் யுக்ரைனில் இருந்து பத்திரமாக ஊர் திரும்பி உள்ளனர். பதுங்கு குழிகளில் சிக்கியிருந்தபோது உணவு கிடைக்காமல் தவித்ததாகவும் கிடைத்த ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து உண்டதாகவும் தெரிவித்தனர். பாதுகாப்பாக ஊர் திரும்பிய தங்களது பிள்ளைகளுக்கு இனிப்புகள் வழங்கி பெற்றோர்கள் வரவேற்றனர். நாங்கள் வந்து இந்த பங்கர் மெட்ரோ ஸ்டேஷன் அந்த மாதிரி இடத்துல தான் இவ்வளோ நாளாக நாங்கள் தங்கியிருந்தோம். சாப்பிட உணவு இல்லாமல், வேற குடிக்க தண்ணி இல்லாமல், கிடைக்கிற பிஸ்கட்டு பன்னு அந்த மாதிரி வச்சு தான் நாங்கள் 4 பேர் கிட்டத்தட்ட நாங்கள் பங்கரில் வந்து ஒரு 4 பேர் கிட்ட இருந்தோம். நாங்கள் 4 பேருமே அந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சு தான் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம்.